கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மெய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மெய்ப்பர்கள் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாக இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் மெய்ப்பருக்கு விரோதமாக வந்து. மெய்ப்பர்கள் என்பவர்கள் யார்? சபையை நடத்துகிறவர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ். இப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நான் இவங்களுக்கு விரோதமாக வருவேன். ஏன் அந்த மெய்ப்பர்கள் என்ன நடக்குது பாருங்க, ஆடுகளை போஷிப்பதற்கு தேவையான ஆகாரம் கொடுக்க வேண்டியவர்கள் மெய்ப்பர்கள். ஆனால் இவர்களோ அந்த ஆடுகளுக்கு தேவையான ஆகாரத்தை தெளிவாய் கொடுப்பதற்கு இவர்கள் முற்படாமல் அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துவதற்கு முற்படுகிறார்கள். நிறைய சுவாதீன சபைகளை சார்ந்த பாஸ்டர்ஸ், நிறைய திருச்சபையை சார்ந்த போதகர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக, வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மெய்ப்பர்கள் மெய்ப்பர் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தை மேய்க்கும் தொழிலை விட்டு என் ஆடுகள் அவர் கையில் கேட்டு. ரொம்ப பாரத்தோடு அவர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் அநேக மெய்ப்பர்கள் சபைகளினால் பிழை அந்த அவர்களை மீது அக்கறை இல்லை. அவர்களை இன்னும் தங்களுடைய சபைகளுக்கு நேராய் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான தெளிவான சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இல்லாமல் நீங்கள் ஏன் அந்த தென்னிந்த திருச்சபைகளிலே போதகர்களும் வரிந்து கட்டி கொண்டு யுத்தத்துக்கு நிற்பதற்கு காரணம் என்ன? தேர்தல்களிலே தீவிரமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன? தங்களை உயர்த்தணும், தங்களை மேலே கொண்டு வரணும், இதனால் தங்கள் குடும்பம் வாழணும், தங்களை மேய்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்டு சொல்லுகிறார், அவர்கள் வாய்க்கு தப்பு பண்ணுவேன், அவர்கள் வாய்க்கு தப்பு பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஊழியர்களிடந்து ஆண்டவர் நம்மை காப்பார் என்று வசனம் சொல்லுகிறார். அது சுவாதீன ஊழியமாக இருக்கலாம், திருச்சபையின் ஊழியமாக இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த பொறுப்புகள் மிக முக்கியம். அந்த பொறுப்பை வைத்து கொண்டு நான் என்னையவே மேய்த்து விடக்கூடாது, எனக்கு அந்த ஆத்தும ஆதாய பணியிலே நான் என்னை தீவிரமாக காட்டிக்கொள்ள எனக்கு உதவி செய்தாலும் கர்த்தரமை நடத்தட்டும். நல்ல ஆண்டவரே, கவனத்தோடு வாழக்கூடிய வாழ்வை தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.